வணக்கம் நான் பாப் தமிழா இப்போ வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பியாச்சு கிளம்பி அடுத்த லொக்கேஷன் நோக்கி போயிட்ருக்கோம் மதுரை அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது என்ன இப்போ என்ன என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கோயம்புத்தூரில் நடந்துட்டு விஷயத்த உங்களுக்கு நான் வந்து இப்போ அடுத்து அந்த அந்த வீடியோவை போடுறேன் அதாவது கோயம்புத்தூரில் நூதனமான முறையில் ஒரு அமைதி போராட்டம் யாருமே கைத்தட்டல யாருமே விசிலடிக்கலை எல்லோரும் கை இப்படி உயர்த்தி இப்படி அந்த வீடியோ நான் கா போடுறேன் அதாவது நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா ஒரு மாணவர் எழுச்சி போராட்டம் இல்லை ஒரு இளைஞர்கள் எழுச்சி போராட்டம் படித்தவங்க போராட்டம் பண்ண எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்த காமிச்சிட்டாங்க இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய சரித்திரம் தான் கிட்டத்தட்ட நியூஸில் இப்போ ஆர்டினன்ஸ் பாஸ் ஆகிற மாதிரி சில நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பிசிஎம் அமெண்ட் ஆகிடுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு டெல்லியில் வந்து சேனாதிபதி என்னன் பிஆர்ஐ எல்லாம் டெல்லியில் இருக்காங்க நான் ஏன் இங்கே ஊர் ஊராக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு காரணம் என்னென்னா அவங்க எனக்கு விடுத்த ஒரு அன்பு கட்டளை என்னென்னா வந்துட்டு எந்த வகையிலும் இந்த போராட்டம் வந்து உருமாறிடக்கூடாது இது ஒரு அமைதி போராட்டமாக தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னது இப்போ நாங்கள் அப்படியே ரோட்டில் நின்று ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிற வழியில் கூட இதுக்கான வெற்றி நமக்கு கிடைக்கலாம் வெற்றி கிடைத்த உடனேயே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாது எப்படி நாம் கூடினோமோ அப்படியே கலைந்து அருமையாவே கலைந்து முடிஞ்சா இதோட வெற்றி பரிசாக வந்து வீட்டுக்கு ஒரு மாடு வாங்க முடியாது அதனால வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான செயல்களில் இறங்குவது தான் வந்து நம்மளுடைய உண்மையான வெற்றி குறிக்கும் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை பயங்கரமாக வந்துருச்சு கோயம்புத்தூரில் கூட இளைஞர்கள் இவ்வளவு தன்னம்பிக்கையோடு அதுவும் பொறுமையாக போராடியது நான் கிட்டத்தட்ட வந்து முதல் நாள் காலையில் அலங்காநல்லூர் இருந்தேன் சாயங்காலம் கிளம்பினோம் அடுத்த நாள் சென்னை மெரினா நைட்டு போனோம் அங்கிருந்து கிளம்புனோம் கோயம்புத்தூர் போனோம் கோயம்புத்தூரில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்ததுக்கு காரணம் என்னென்னா வந்து அந்த இளைஞர்களின் வேகம் வந்து எத் எந்த விஷயத்தை நோக்கி அப்படிங்கிற ஒரு 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 நாலஞ்சு கோரிக்கை இருந்த கோரிக்கையை ஒரே கோரிக்கையாக மாற்றணும் ஆக வந்து இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையா ரொம்ப திறமையாக அவங்களுக்கு யாருமே தேவையில்லை வழிகாட்டிகள் அதாவது தலைவர் இல்லாத போராட்டம் ஒரே ஒரு கொள்கையோடுங்கிற மாதிரி மாறி இன்னைக்கு கிட்டத்தட்ட அமன்பீசி ஆயிடுங்கிற ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது கிட்டத்தட்ட இப்போ நியூஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டினன்ஸ் வந்துருச்சுங்கிற மாதிரி சில விஷயங்கள் நான் இப்போ ஃபோனில் சொன்னாங்க வெற்றி பெற்று விட்டோமே என்றால் இதற்கு அடுத்து ஆக்கப்பூர்வமான தான் நம்ம இறங்கணும் அதாவது இப்போ வந்து திரு சிவசேனாதிபதி அவர்களும் பிஆர்ஐயாவும் டெல்லியிலிருந்து வந்த தகவலின்படி நம்மளுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க போய் போராடிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் அவங்க வந்து ஒரு ஒரு பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க அமைதியான வரியில் நீ வழிநடத்தணும் அதனால் இப்போ மதுரைக்கு போய்ட்டுருக்கேன் எல்லா இடத்துலையும் கேட்ட எல்லா இடத்துலையும் ஒரே கருத்து தான் நிலவுகிறது என்னன்னு பார்த்தா அமைதி போராட்டம் அப்படிங்கிற ஒரு ஒரு அகிம்சை போராட்டத்தையும் தாண்டி இந்த போராட்டம் எப்படி இருக்குன்னா ட்ரெயின் ரயில் மறியல் பண்ணிட்டாங்கன்னு நான் முதல் நாள் எது பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் பண்ணிட்டாங்க ஆனால் இளைஞர்கள் என்ன பண்ணிட்டாங்க அதையும் சரி கட்டுறதுக்காக ரயிலில் இருக்கிற பயணிகளுக்கு அவங்களே வந்து சாப்பாடும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பயங்கரமான இது வரைக்கும் ஒரு ரெவல்யூஷனை சொல்லலாம் அந்த ரெவல்யூஷனை வந்து இவ்வளோ ஆக்கப்பூர்வமான ஒரு ரெவல்யூஷனை வந்து யாருமே பார்க்க முடியாது நம்ம இப்படி நடந்து இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஒருவேளை வெட்டி கிடைத்தால் பத்து வருட காலமாக போராடி வந்திருந்த இந்த ரியல் ஹீரோஸ் இவர்களுக்கு நம்ம அளித்த உண்மையான மரியாதையாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதனால எப்படி கூடினோமோ ஜெயிச்சா கூட அப்படியே கலைந்து அடுத்ததாக இதுக்கு அடுத்த பட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல இறங்குவோம் ஏன்னா ஒரு விஷயத்தை இங்கே நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம வந்து எல்லாரும் ஜெயிச்சிட்டோம் போராட்டத்தில் ஜெயிச்சிட்டோம் எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோமே இப்போ மாடு வளர்த்த போகிறது அந்த விவசாயி தான் மாடு வளர்த்து ஆக நம்ம என்ன சொல்ல வரோம்னா அந்த விவசாயின் வாழ்வாதாரம் மேம்படணும் மேம்படணுங்கிற ஒரு கோரிக்கையில தான் இத்தனை போராட்டத்தையும் நம்ம நடத்துகிறோம் இத்தனை போராட்டத்தையும் இது பண்ணுறோம் அந்த இடத்துலேருந்து நம்ம டிவியேட் ஆகிடக்கூடாது ஆக அடுத்து விவசாயின் வாழ்வாதாரம் செழிக்கணும்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம இறங்கணுமே தவிர இதில் வென்று விட்டோம் இது ஒரு இது வந்து ஒரு போராட்டம்னு நம்ம சொல்லிட முடியாது ஒரு ஒரு லட்சியத்தை நோக்கிய போராட்டம் இல்லை இது வந்து ஒரு இடைப்பட்ட போராட்டம் ஜல்லிக்கட்டுக்கு தடை நீங்குவதன் மூலம் எதுக்காக ஜல்லிக்கட்டுக்கான இங்கே இவ்வளோ குரல் நான் நாட்டு மாடுகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாட்டு மாடுகளை காப்பாற்ற வேண்டும் இந்த வெற்றியுடன் நாம் ஓய்ந்து விடக்கூடாது கண்டிப்பாக வெல்வோம் அதே மாதிரி இனிமேல் இப்போ ஒரு மிகப்பெரிய வெற்றி என்ன நான் பீட்டா மாதிரி சில ஆர்கனைசேஷன்ஸ்க்கெல்லாம் முதல்லலாம் ஏகப்பட்ட வாலண்டியர்ஸ் நம்ம சென்னையில இருப்பாங்க இன்னைக்கு ஒரு காலேஜுக்குள்ள கூட பீட்டானால் போக முடியாது ஓ கண்டிப்பா இதை வந்து சொல்லுவேன் அதுக்குன்னு பீட்டா என் எதிரியான்னு கேட்டா பீட்டா எனக்கு எதிரி இல்லை என்னை பர்சனலாக தாக்குனாங்க அதுக்குன்னு என் எதிரியான்னு கேட்டா இல்லை அவங்க என் எதிரி கிடையாது அவங்க அவங்க கொள்கையில தீவிரமா இருக்காங்க நான் என் கொள்கையில தீவிரமா இருக்கேன் எங்க கொள்கைகள்ல எதிர் வென்றுருச்சுங்கிறதான் முக்கியமே தவிர தனிப்பட்ட விரோதம் எனக்கு பீட்டாவுடன் கிடையாது என்றாலும் அதனால் அவங்கள நான் திட்டமாட்டேன் அப்படின்னாலும் அவர்கள் நினைத்த பர்சனலாக திட்டினாலும் நான் அவங்கள திட்டமாட்டேன் ஸோ என்னுடைய நோக்கம் அனைத்துமே வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான வெற்றி கிடைக்கணுங்கிறது தான் இத்தனை மக்களுக்கும் வந்து இந்த மாடுகள் அனைத்தும் கடமைப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இது இதோட வந்து இன்னும் கண்டிப்பாக இன்னொரு ரெண்டு நாட்கள் இல்லை நாளைக்கே இல்லை நம்ம இப்போ டிராவல் ஆகி நான் மதுரை போய்ட்டு இருக்கிற வழியிலேயே கூட இதுக்கான வெற்றி அறிவிக்கப்படலாம் அறிவிக்கப்பட்டாலும் எப்படி கூடினோமோ அப்படியே கலைய வேண்டும் என்பது தான் என்னுடைய கோரிக்கை அமைதி போராட்டம் அமைதியாகவே முடிய வேண்டும் அப்படிங்கிறதா தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது இதை மட்டும் அமைதியாக செஞ்சு நம்ம காட்டிட்டோம்னா உலக சரித்திரத்திலேயே முதல் முறையாக தன் கோரிக்கைக்காக மக்கள் அமைதியாக கூடி அதில் வென்று காட்டி அமைதியாக கிளம்பினார்கள் அப்படிங்கிற ஒரு சரித்திரத்தை படைத்தாலே நாளைக்கு வந்து தமிழானா என்ன ஞாபகம் வரும்னா வந்து அவங்கலாம் வந்து ஒரு சிவிலைஸ்டான ரேஸ் தே ஆர் நாட் பார்பேரியன்ஸ் தேர் தேர் த மோஸ்ட் சிவிலைஸ்ட் பீப்புள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து நாளைக்கு தெரியும் அண்டு ஒரு சின்ன கமெண்ட் ஒன்று ரிப்ளை பண்ணுறேன் அதாவது என்ன என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு கிளப் ரூமில் போட்ட ஆதி தானே நீங்கள் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து உமன் அப் லிஃப்ட்மெண்ட் டக்கர் 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 டக்குனு அப்படி கதறீங்க உமன் அப் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க பெங்களூரில் ஒரு இது நடந்துச்சு மொலஸ்டேஷன் ஸ்டேஷன் நடந்துச்சு அதுக்கு நீங்கள் ஏதாவது அவேர்னஸ் பண்ணீங்களா அது என்ன பிரச்சனைனா எனக்கு என்ன பிரச்சனைகள் வருதோ இல்லை டெல்லியில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு அதுக்கு எதுவும் குரல் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க என்னன்னா என் சமூகத்தில் என்ன பிரச்சனை வருதோ அதுக்கு தான் நான் குரல் கொடுக்க முடியும் இது வந்து ஒரு பிரபலமான ஒருத்தங்க வந்து எனக்கு என்னை வந்து இது பண்ணியிருந்தாங்க அட்டாக் பண்ணியிருந்தாங்க நான் என்ன சொல்றேன்னா எங்க ஊர் அந்த பிரச்சனையே கிடையாதுங்க மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருப்பது எங்கள் ஆண்கள் ஆக எங்க கம் எங்களோட இந்த இந்த தமிழ்நாடுங்கிற இடத்துக்குள்ள பெண் ஆணுங்கிற பிரச்சனை எங்களுக்கு தெரியலங்க யாருமே யாரையுமே நாங்களாம் வந்து இந்த மாதிரி பண்ணுறது இல்லை ஏன்னா நாலு நாளாக வந்து பெண்கள்லாம் நைட்டு ரோட்டில் தான் தூங்குறாங்க ஒரு முளை ஸ்டேஷன் ஒரு ஒரு தகாத பிரச்சனை எதுவுமே கிடையாது ஆக நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து என்னை தாக்கலாம் மறுபடியும் நான் யாரை சொல்கிறேன்னு தெரியும் அவங்களும் இந்த பீட்டா கும்பலை சேர்ந்த அது பீட்டா இந்த சரி இந்த மாஃபியா கும்பலை சேர்ந்த ஒருத்தர் வந்து பர்சனலாக ஒரு ஒரு நேரத்துலேருந்து என்னை தாக்கிட்டு இருக்காங்க ஸோ வந்து நான் சிம்பிளாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா எங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக ஆக்கப்பூர்வமான செயல்களை இறங்குமே தவிர நீ வந்து இந்த மொலஸ்டேஷனுக்கு ஸ்டேஷனுக்கு எதிராக நான் அவேர்னஸ் கொடுக்கணும் ஏன்னா எங்கள் ஊரில் மொலஸ்டேஷன் ஸ்டேஷன் நடக்காது கவலைப்படாதீங்க பீச்சில் இந்த மூணு நாளில் எதுவுமே நடக்கலை கண்டிப்பாக இதுக்காக வேறு வேறு வழியில் குரல் கொடுப்போம் ஆக்கப்பூர்வமாக பெண்களுக்கு வேலை திட்டங்கள் உருவாக்குவது இந்த மாதிரி விஷயங்கள் இறங்குவே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி தப்பான ஒரு விஷயம் இதை தட்டிக்கல் தட்டிக்கல் அது வந்து நாங்கள் பார்த்துட்டோம் எங்கள் இளைஞர்கள் வந்து பயங்கரமாக மாறிட்டாங்க எங்களுக்கு உமன் எம்பவர்மெண்ட்னா என்னென்னு எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அதனால் வந்துட்டு வந்து தயவு செஞ்சு இந்த இந்த ஆங்கிள் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணாதீங்க கிளப்லம்மா பிள்ளை போட்ட நீ தான் டக்குரு டக்குரு கிளப்புல மப்பிள்ள வந்து ஒரு இம்ச்சுயூர் மூவ் நான் பன்னெண்டாவது இருந்தேன் அப்போ போட்டேங்கிறது நான் எல்லாத்துக்கும் உலகத்துக்கே தெரியும் அதை நான் சொல்லிட்டேன் அதனால வந்துட்டு அதில் அந்த பர்சனல் இவ்வளோ நேரத்தை பத்தி பேச தேவை அந்த அந்த கமெண்ட் வந்து எனக்கு ஒரு மாதிரி ராய் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் கிளப்ல இங்கே கமெண்ட்ல வருது கிளப்பில் ஆமாம் ஆமாம்மா இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை அப்போ இருந்தால் என்னோடய மெச்சூரிட்டி லெவல் வேறு இப்போ இருக்கிற என்னோடய மெச்சூரிட்டி லெவல் வேறு அப்போ வந்து நான் சும்மா பாட்டு போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளப்ல மப்பிள் இருந்த அதே இதில் தான் இறைவா மனிதன் தமிழன் தமிழண்டா தமிழ் தெரியும் கற்போம் கற்பிப்போம் இந்த மாதிரி எல்லா சமுதாயத்திற்கான பாடல்களையும் இருந்துச்சு அதில் க்ளப்பில் மப்பிள்ள தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா ஏன் காட்டின என் பிரச்சனையா இல்லை பார்த்த உன் கண்ணில் பிரச்சனையா அப்படிங்கிறதான் வந்து விஷயம் அதனால் வந்துட்டு இதை பற்றி நீ பேச வேணாம் ஆக வெற்றி கிடைக்கும் தருணத்தில் வென்று அதே மாதிரி அமைதியாக சென்றால் மட்டுமே உண்மையான அது வெற்றியாக மாறும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது ஆக வந்துட்டு கோயம்புத்தூரில் சில நண்பர்கள் வந்து தேடிட்டு இருக்காங்க கேள்விப்பட்டேன் ஒரு காரை வந்து மறுத்து எங்கே ஆதினாங்கன்னு கேட்டார்னு இப்போ ஃபோன் பண்ணேன் அந்த பையன் அதுவே ஓசி கார் லிஃப்ட் வாங்கி தான் உள்ளே போனேன் அதனால வந்து பாவம் அந்த காரை விட்டுருங்க அண்ட் கோவை நண்பர்கள் புதுசாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சேன் காலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்துருந்தேன் ஊட்டிலாம் ஓட்டிங்க பக்கத்தில் அந்த பொண்ணு பேர் கூட நான் கேட்கல அந்த பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா வந்து ரெண்டு பக்கம் கையில் இந்த பக்கம் ஃபோனு இந்த கை எழுதி கோரிக்கையெல்லாம் வாங்கி இதெல்லாம் இருக்கப்ப ஆனால் நீங்கள் சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி உண்மையிலேயேம்மா என் கூட போகிறக்குலாம் நான் உண்மையிலேயே எனக்கு தங்கச்சி இது இந்த இந்த விஷயமா இந்த இந்த விஷயமாக காலத்தில் உட்காந்து 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 நான் பார்த்த விஷயங்களை நான் கத் கற்றுக்கிட்டது என்னென்னா வந்துட்டு உண்மையிலேயே இளைஞர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் யாரும் உள்ளே போந்து குழப்பாமல் இருந்தால் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க அதனால் வந்துட்டு இளைஞர்கள் வந்து சமுதாய பிரச்சனைக்காக வந்தாலும் கத்துறாங்க சமுதாய இன்றைக்கி வந்து வரலனாலும் கத்துறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆகிடுச்சு இளைஞர்களை விட்டுருங்க அவங்க என்ன வேணாலும் அவங்க பண்ணிப்பாங்க ஆக இப்போ வந்து நிறைய பேர் நான் போகிற இடத்துல வந்து இசையமைப்பாளர் ஆதின்னு சொல்கிறாங்க ஐயோ நான் வந்து இன்னும் ஸ்டூடெண்ட்டு தான் நான் இப்போ பிஹெச்டி பண்ணிட்டுருக்கேன் அதனால வந்து முதல்ல மாணவன் ஆதி தான் அதுக்கப்புறம் தான் இசையமைப்பாளர் ஆதி ஸோ அதனால வந்துட்டு ஸ்டூடெண்டா தான் இந்த ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்லாம் நான் உக்காந்துட்டு தவிர இசையமைப்பாளராக கிடையாது அது நேற்று காலையிலேருந்து இருந்து நான் நைட்டு வரைக்கும் உக்காந்துருக்கப்ப கூடவே உட்காந்து ஆள் மாதிரி ஒருத்தருக்கு வந்து குழப்பம் பண்ணல ஒருத்தர் வந்து நசுக்கல நெருக்கலை எதுவுமே பண்ணல தெளிவா அதாவது அவங்கக்கிட்ட முதல் போனேன்னா சொன்னது நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டு நீயும் ஒரு ஸ்டூடெண்ட்டு அமைதியாக உட்காருவோம் அப்படின்னு சொன்னோன்னே ஒருத்தர் கூட அது பண்ணல அதாவது இளைஞர்கள் அவ்வளவு தெளிவாக இருக்கிறார்கள் சினிமா சார்ந்த சமூகம் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் எழுந்து கொண்டு இருந்தாலும் சினிமா பார்க்குறது பொழுதுபோக்குக்கு ஆனால் எனக்கு உரிமை வேணும்னா நான் கேட்பேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற சொன்ன ஒரு நண்பர் சொல்கிறாரு காவேரி இஷ்யூ ஃபிஷர்மேன் ப்ராப்ளம் எஜுகேஷன் ஹாஸ்பிட்டல் மக்கள் ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாரு கண்டிப்பா நண்பா முதல் தடவை நம்ம குரல் எழுப்பியிருக்கோம் என் ஜென்ரேஷன்லேயோ உங்கள் ஜென்ரேஷன்லேயோ இந்த மாதிரி ஒரு நம்ம போராடினதே கிடையாது இதுதான் முதல் முறை அதனால வந்துட்டு பொது ஒன்று ஒன்றா பண்ணுவோம் அப்படிங்கறதான் வந்து என்னுடைய கோரிக்கை அடுத்தது என்ன அரசியலா அதாவது நண்பா ரெண்டு விஷயம் நான் கேட்குறேன் நான் படிச்சிருக்கேன் எம்பிஏ முடிச்சிருக்கு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் சமுதாய அக்கறை இருக்கு அரசியலா அப்படிங்கிறது ஏன் வந்து அது ஒருத்தர் வந்து அது கேவலமா என்ன நெக்ஸ்ட் இதெல்லாம் பண்றது அரசியலுக்கா அப்படின்னு எதுக்கு ஃபர்ஸ்ட் அரசியலை தப்பா பாக்கிறது நிறுத்துங்க அரசியல் நல்லா இருந்தால்தான் நாடு நல்லா இருக்கும் அதனால யார் வேணா அரசியலுக்கு வரலாம் எனக்கு அரசியல் வர எல்லா தகுதி இருக்கு அதனால அரசியல் பண்ணி தான் ஒரு நல்ல விஷயத்த பண்ணும்னு இல்லை நான் வந்து டக்கு டக்கர் போட்டேன் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இது மூலமா ஒரு தீர்வு கிடைக்குமே நினைச்சேன் அதோட என் பங்கு முடிஞ்சுது அதுக்கப்புறம் இளைஞர்கள் அதை கையில் எடுத்து இன்னைக்கு தீர்வு கொடுத்துட்டாங்க ஆக ஆகவே வந்து ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னா தான் இருக்கணுமா தான் இருக்கணுமான்னு ஒரு இது இல்லை அதே மாதிரி இன்னைக்கு நான் சொல்றது என்னன்னா எல்லா யங்ஸ்டர்ஸும் பாலிடிக்ஸ்க்கு வரணும் நீங்க வந்து பாலிடிக்ஸா ஐயோ அரசியலா அப்படின்னு சொல்லி சொல்லி தான் அரசியல் என்ன ஒரு தப்பான தொழில் இல்லையே அரசியல் தான் ஒரு நாட்டின் எதிர்காலத்தை முடிவு செய்கிறது அப்ப அதுல ஹங்ஸ்டே ஏன் வரக்கூடாது அதனால நான் நான் வரல அப்படிங்கிறது வேற விஷயம் நீங்க வாங்க அதாவது முதல்ல இந்த அரசியலா அதுவா அப்படின்னு ஒரு மாதிரி டெரரா கேட்கறது நிறுத்துங்க அரசியல் என்பது சாதாரண விஷயம் எப்படி ஒருத்தன் பேங்குக்கு வேலைக்கு போறானோ அந்த மாதிரி அரசியலுங்கிறது வேலை கூட அது ஒரு சேவை ஸோ சோ அதனால வந்துட்டு முதல்ல இளைஞர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்தா நல்லதுதான் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பெரிய தலைவர்களும் அதை தான் சொல்றாங்க இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு வந்து பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க பெரிய பெரிய தலைவரும் சொல்லிட்டு இருக்காங்க அதனால் வந்து அந்த ஒரு கமெண்ட் வந்து தப்பான விஷயம் நண்பா நெக்ஸ்ட் ஸ்டெப் கோ டு ஃபார்மர் ஸ்டெப்போ சப்போர்ட் அதாவது இந்த ஜல்லிக்கட்டு வருவதன் மூலம் இது ஒரு சுழற்சி நீ வந்து நாட்டு மாடுகள் அதிகரிக்கும் நம்பிக்கையில் அதுவும் இன்டெரக்டாக அது ஃபார்மிங் ஹெல்ப் பண்ணும் ஆனாலும் இப்போ கொஞ்ச நாள் ஒரு மிகப்பெரும் வறட்சி வரப்போகிறது அதனால வந்துட்டு கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனை வரப்ப நம்ம எல்லாரும் வந்து உடனே திகச்சு போய் நின்றக்கூடாது அடுத்து தெளிவான வேலைகளில் இறங்க வேண்டும் காவிரி வாட்டருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வீடியோ அதாவது கோர் பிரச்சனைகள்லேருந்து இருந்து இதை ஆரம்பிச்சுன்னு வைங்களேன் ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கிறப்ப ஒரு விஷயத்தை பத்தி நம்ம எந்த பக்கம் நின்று சப்போர்ட் பண்றது ஜல்லிக்கட்டு விஷயத்துல அந்த பக்கம் தான் தப்பு இருக்கு விவசாயிகள் குரல்ல சரியான விஷயம் அப்படின்னு நம்ம பரிபூர்ணமாக நம்புறதுனால அதுக்காக முழுசாக களத்தில் இறங்கி பாட்டோடு நிறுத்திக்கல களத்தில் இறங்கி மக்களோடு நின்று அதுக்கு ஒரு பைசத்துக்காக போராடுறோன்னா ஐ ட்ரூலி இன் இட் காவேரி தண்ணி வரணும் வந்தால் விவசாயம் செழிக்கும் ஆனால் இதுக்கு நிறைய இன்னொரு விஷயங்களும் இருக்குது நம்ம ஊரில் சிங்கப்பூர் மாதிரி எத்தனை பேர் மழைநீரை வந்து இந்த வடிகால் அமைத்து மழைநீரை திருப்பி யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள வருது கண்டிப்பாக காவேரி வந்து வரணும் அப்படிங்கிறது பட் இப்போ அந்த அந்த விஷயம் அவ்வளோ இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போவேன்னா ஸோ இந்த லைவ் போயிட்டுருக்கலாம் டக்குன்னு எடுத்து போயிடுவோம் அண்ணா ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லாமல் மற்ற தமிழ் பிரச்சனைக்காக எங்கள் கூட வந்து போ பா போராடுவீங்களா அதாவது நான் ரெண்டாயிரத்தி பத்தில் மனிதன் தமிழன்னு ஒரு பாட்டு போட்டேன் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க தமிழ் தமிழ் அந்த வீடியோ வரும் ஸோ அங்கேருந்தே ஆரம்பிச்சுது இவ்வளோ நாள் நான் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன் பட் அது பெருசாக வெளியில் தெரில ஏன்னா நான் பாப்புலர் இல்லை இறைவான ஒரு பாட்டு ஜூனியல் கிரைம்ஸ்க்கு எதிராக இரண்டாயிரத்தி பதினாலில் வாடிப்புள்ள வாடி இரண்டாயிரத்தி பதினாறில் டக்கரு டக்கரு அதனால் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்கேன் பண்ணிகிட்டே இருப்பேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் நன்றி நிறைய பேர் வந்து ப்ளீஸ் கம் டு ஐயம்பட்டி அண்ட் ஸ்டார்ட் அவர் ஜல்லிக்கட்டு வித் சிவசேனா அதிபதி அண்ட் ராஜசேகர் ஐயா அதாவது ஜல்லிக்கட்டுக்கு தடை விலகி ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா நான் முதல் ஏமாடு வேறு இறங்கும்ல அதனால் வந்துட்டு மருது கூட தான் என் இது அதனால் கண்டிப்பாக மருது போய் இறக்கிட்டு அதுக்கப்புறம் வரோம் இல்லை மருதோடே வரும் அவங்க ஜல்லிக்கட்டுக்கு ஓகே ஹாய் அண்ணா ஹாய் பல விமர்சனங்கள் வரும் கவலை வேண்டாம் பழுத்த மரத்தில் கல்லடி விழும் நாம் நம் இலக்கை நோக்கி செல்வோம் ஐயா இதுக்கெல்லாம் நான் கவலவே படுறது இல்லை ஏன்னா வந்துட்டு அப்படிலாம் கவலைப்பட்டுருக்கணும்னா வீட்டு விட்டு வந்தப்போ யாராவது யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல நானாக தான் வந்துக்கிட்டேன் எனக்குலாம் அந்த மானம் வெக்கம் ரோசம் சூடு சோர்னெல்லாம் என்னைக்காவது கோவப்பட்டு பார்த்துருக்கீங்க பீட்டா தாக்குனப்போ இப்படியாதான் அதனால் வந்து கவலை எல்லாம் படவே இல்லை நண்பா இதெல்லாம் எந்த வகையிலையும் என்னை தாக்காது அதனால் வந்துட்டு நன்றி உங்கள் அக்கறைக்கு நன்றி சினிமா ஓகே ஐ ஹாவ் அ பேட் தாட் அபவுட் பீப்பிள் இன் சினிமா நௌ ஐ ரிக்ரெட் ஃபார் தட் ப்ரோ அது என்ன பிரச்சனை நாங்க சினிமாங்கிறது ஒரு தொழில் ஒரு ஐடி வேலைக்கு போறவன் ஒரு ஒரு பேங்க் வேலைக்கு போறவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதே அளவுக்கு தான் சினிமா நடிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா அவ்வளவுதான் அவங்க என்டர்டெயின் பண்றது அவங்க வேலை இப்ப நான் மியூசிக் போறேன்னா மியூசிக் போறது என் வேலை ஒரு வேலையா பார்த்துட்டா அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் போயிடும் இன்னைக்காது பேங்க் ஆக்டர்ஸ் தப்பா நினைக்க பேங்க்ல இருக்கவங்களை தப்பா நினைக்கிறீங்களா இல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தப்பா நினைக்கிறீங்களா இல்ல அந்த மாதிரி நினைக்கிறது இல்ல ஸோ இது ஒரு தொழிலா பார்த்தா அந்த பிரச்சனை தீங்குன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர்லேயும் ஜல்லிக்கட்டு நடத்துவோம் இல்லை கோயம்புத்தூர் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு ரேக்லான்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த இதாவது இந்த விஷயமே எப்படி டிசைன் ஆச்சுன்னா காங்காய மாடுகள் நல்லா அது வந்து இந்த ஒர்க்னிங் ப்ரீடு ஸோ அதனால் வந்துட்டு காங்காய் மாடுகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை வச்சு ரேக்கலாம் அது அது வந்து அந்த புலிகுளம் மாதிரி மாடுகள் மதுரை சுற்றி இருக்கும் அதுக்கு ஜல்லிக்கட்டு தமிழனோட பியூட்டி என்னென்னா இந்த இந்த கால்நடைகளை வைத்து அங்கங்கே வந்து அந்த ஊருக்கு ஒரு விளையாட்டு கண்டுபிடிச்சிருக்கான் ஸோ அதுதான் இவனோட பியூட்டியே ஸோ வந்துட்டு இதுதான் என்னோடய விஷயம் இப்போ நேராக மாதிரி பாதி வழியில் நிறுத்திட்டுருக்கோம் சாப்பிட பசங்க உள்ள உட்காந்துருக்காங்க அந்த கேப்பில் ஒரு லைவ் வீடியோ ஸோ என்ன எதுக்கு இந்த லைவ் வீடியோனா நிறைய பேர் கேட்டாங்க எங்கே காணோம் ஆளை காணோம் ஆளை காணும் ஸோ அதனால தான் நன்றி வணக்கம் திருப்பியும் மதுரை போய் ரீச் ஆகிட்டு கூப்பிட்றேன் நன்றி வணக்கம் பார்ப்போம்